சிக்கராயபுரம் தொடக்கப்பள்ளியிலிருந்து கேஎல்எம்என் உளவியல் சம்மந்தமாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்து வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது குழந்தைகளோட படிப்பு அதில் தான் நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்போம். இனிமேல் கொண்டு நாங்கள் வந்து மனது அறிவு இதெல்லாம் பிரித்து அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த திறன் அப்படிங்கிறத நாங்கள் பிரித்து சொல்லித்தரக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து இந்தந்த திறனால் இந்தந்த மாதிரி சமுதாயத்தில் நம்ம வந்து மனசை யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் அறிவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் கல்வியோடு சேர்ந்து அதையும் நாங்கள் கற்பிச்சுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் உறுதி கூறிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. என் பேர் சாரதாமணிங்க. நான் சிக்கராயபுரம் ஸ்கூலில் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த மேடம் வந்து எங்களுக்கு இந்த குழந்தைகளோட மனதை பற்றி மெயின் நிறையா பயிற்சிகள் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தையோட மனசை புரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற உறவை வந்து ரொம்ப இதாக வச்சுக்கலாம். ஃப்ரீயாக குழந்தைங்க நம்மளோட பழகுவாங்க. அவங்க குழந்தைங்க மனசில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி எதுவும் கொடுத்து அவங்கள அவங்க இதுலேருந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம். அப்புறம் நல்லது கெட்டதாக மெயின் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க சமுதாயத்தோடு எப்படி ஒன்றி வாழணும், விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை, தாழ்வு மனம் இருக்கக்கூடாது, பிறரோடு சேர்ந்து நண்பர்களாக வாழணும், கோபப்படக்கூடாது, அது மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம வாழலாம். சின்னதுலேருந்தே கொண்டு வரணும் பேசிக்கில் இருந்தே. அப்போ வந்து குழந்தை சமுதாயத்தோடு ஒன்றி வாழுவாள். எங்கே போனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தன்னை மாற்றிக்குவாள். அந்த குணம் வந்து குழந்தைகளுக்கு தன்னை போல் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும்னு நாங்கள் புரிஞ்சிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் சின்ன வகுப்புலேருந்தே கொண்டு வரலான்னு முயற்சி செய்கிறோம். தேங்க்யூ.